பேரறிவாளன் உள்ளிட்ட 70 விடுதலை தொடர்பான வழக்கு வரும் 9ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கும் நிலையில் விடுதலையில் தமிழக அரசு முனைப்பு காட்ட வேண்டும் என்று அவரது தரப்பு வழக்கறிஞர் சிவகுமார் வலியுறுத்தியுள்ளார். 9ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு வர இருக்கு. அந்த அன்னைக்கு மிக முக்கியமாக தமிழக அரசினுடைய விவாதத்தை அங்கே எடுத்து வைக்கணும். அதில் இந்த விடுதலையோட பின்னணி தீர்மானம் போட்டோம், உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறையில் இருக்கக்கூடிய சிறைவாசியை விடுக்கும் அதிகாரம் அந்த மாநில அரசிற்கு எந்த அளவுக்கு இருக்குது, 161 பவர் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக எடுத்து வச்சாலே விடுதலை அப்படிங்கிறது கொள்கை முடிவுன்னு எடுத்துட்டாங்க தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டாங்க. அப்போது அந்த விடுதலை வந்து எந்த வழியிலையாவது வரணுங்கிறதுக்கான முனைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு காட்டணும். அந்த முனைப்பை வந்து வரக்கூடிய 9ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு நிச்சயமாக காட்டணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.